தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு தாய் தன் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த குழந்தையோட தந்தை அமெரிக்காவில் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு புகாரை கொண்டு வராரு. ஸோ இந்த வழக்கில் அவர் வந்து என்ன புகாரை தெரிவிக்கிறாரு, இந்த தாய் வந்து அவங்க சைடில் வந்து என்ன பெட்டிஷன் கொண்டு வராங்க, நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்ன, ஸோ ஃபைனலாக நீதிமன்றம் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வழக்கில் நம்ம உதாரணமாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமா நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸை விசாரித்த நீதிபதி அவர்கள் ரேவதி மகோதா மற்றும் கௌரி கோச்சா சொல்லக்கூடிய நீதியரசர்கள் கொண்ட பெஞ்ச் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை, இந்த கேஸை விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு தந்தை, அவர் வந்து பேசிக்காக ஒரு இந்தியா இருக்கக்கூடிய பர்சன், இந்த தாயம் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் போய் அவர் செட்டில் ஆகி க்ரீன் கார்டு வாங்குறாரு. ஸோ இந்த குழந்தையோட மதர் வந்து அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பையன், 3 வயசு ஆகுது. ஸோ இவர் வந்து இந்த பையன் வந்து அமெரிக்காவில் பிறந்ததுனால அமெரிக்கா சிட்டிசன் ஆகிறாரு. ஸோ இந்த பையனுடைய முதல் பர்த்டே 2020 கொண்டாடப்படுது. அதற்காக வந்து இந்த தாய் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் டேட் அன்றைக்கி அந்த ஃபாதர் வந்து அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வராரு. அப்போ இந்த தாய் வந்து அந்த குழந்தையை வந்து பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட முறையிடுறாரு, அவங்களும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் கோபம் அடைஞ்ச அந்த நபர் அமெரிக்காவுக்கு திரும்பவும் சென்று குழந்தையை வந்து அந்த தாய் வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏபிஎஸ் காப்பஸ் பெட்டிஷனை வந்து இந்தியாவில் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு, அதே சமயத்தில் அமெரிக்காலையும் ஃபைல் பண்ணுறாரு. அமெரிக்காவில் குழந்தை கடத்திட்டாங்கன்னு ஃபைல் பண்ணுறாரு. அமெரிக்காவில் இதை விசாரித்து அந்த குழந்தை வந்து அமெரிக்கா சிட்டிசனாக இருக்கிறதுனால திரும்பவும் அந்த குழந்தைய அமெரிக்காவுக்கு வரணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவில் இவர் ஃபைல் பண்ண உயர்நீதிமன்றத்தில் அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. அந்த உச்சநீதிமன்றத்துக்கு ஏபிஎஸ் காப்பஸை கொண்டு போகிறாரு. ஸோ இவருடைய வழக்கறிஞர் அவரோட பெட்டிஷனில் என்ன சொல்கிறாரு, அந்த குழந்தை முதல்ல ஃபாரின் சிட்டிசனாக இருக்கக்கூடிய குழந்தை, அண்ட் தென் வந்து கல்வி திறன்கள், அண்ட் தென் வந்து அந்த ஃபாதர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாபில் இருக்கார். அவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிரிக்கெட் கோச் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சர். ஸோ இந்த சூழ்நிலையில் அவரால் வந்து அந்த குழந்தைய இந்த தாயை விட நல்லா பார்த்துக்க முடியும். அவர் வந்து வீட்டிலே இருந்து பணிபுரியதுனால கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே செய்ய முடியும். இந்தியாவில் கிடைக்கிறத விட ஹையஸ்ட் கல்வி, அண்ட் தென் வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் எஜுகேஷன், ப்ளஸ் அந்த பையனை வந்து லக்ஸூரியஸாக வச்சுக்கிறதுக்கு தாயை விட தந்தை வந்து இன்னும் வந்து அதிகமான வசதி வாய்ந்தவராக இருக்கிறதுனால எல்லா வித சூழலும் அந்த பையனை கிடைக்கும். மோரோவர் அந்த பையன் வந்து ஒரு அமெரிக்க சிட்டிசன். ஸோ இந்த வாதங்கள் எல்லாமே முன்வைக்கிறாரு. ஸோ மதர் சைட்லேருந்து அந்த தந்தை வந்து தன்னை கொடுமைப்படுத்தினாலும் அந்த கொடுமையை தாங்க முடியாமல் தான் நான் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தேன். ஸோ அவர் மேலே வந்து ஹராஸ்மெண்ட் வழக்கு வந்து பதியணும். இந்த குழந்தைய வந்து அவரால் வந்து பார்த்துக்க முடியாது, நாங்கள் சித்திரவதை ரெண்டு பேரும் அனுபவிச்சு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து இது திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி வாதத்தை கொண்டு வராங்க. இப்போது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த குழந்தையோட தாய் சொன்ன மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் எதையுமே அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதோ இல்லை அந்த ஹராஸ்மெண்ட் வழக்கு போடுறதோ சாத்தியம் இல்லாததுனால அவங்களுடைய வாதத்தை கேன்சல் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து ஏபிஎஸ் காப்பஸ் ரைஸ் பண்ணியிருந்தார் இந்தியாவில், ஸோ அதையும் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த குழந்தை வந்து அவங்களுடைய உயிரியல் மாதிரியோட தாய், அவங்க தான் அந்த குழந்தையோட ரியல் தாயாக இருக்கிறதுனால அவங்க குழந்தையை வச்சிருக்கிறது சட்டவிரோதம் கிடையாது.
அதனால் ஏபிஎஸ் காப்பஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏபிஎஸ் காப்பஸை கேன்சல் பண்ணுறாங்க. பட் இந்த வழக்கில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. ஸோ அந்த தீர்ப்பையும் இந்த தந்தை கொண்டு வந்த அந்த பர்டிகுலர் வழக்கையும் வந்து விசாரிக்கும் போது, அந்த குழந்தை வந்து இந்த அவருடைய அட்வொகேட், தந்தையோட அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தை வந்து இந்த தாய்கிட்ட இருக்கிறத விட அவன் ஃபாதர்கிட்ட லக்ஸரியஸ் ப்ளஸ் கல்வியில் எல்லாமே மேம்பாட்டு தரமாக இருக்கும். அண்ணன் வந்து அந்த குழந்தை வந்து யூஎஸோட சிட்டிசன். ஸோ இது ரெண்டு காரணத்தையும் வச்சு திரும்ப கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அந்த ஊருக்கு வந்து போகணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஸோ ஜட்ஜ் வந்து இதை பரிசீலனை செய்து இந்த விஷயங்களை வந்து மேற்கொண்டு, ஒரு குழந்தை வந்து வளரும் பொழுது அந்த சூழல், அண்ணன் வந்து அவருக்கு வந்து தாயாலேயோ தந்தையாலேயோ யாருக்கு வந்து அதிகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும், அண்ணன் வந்து கல்வி எல்லா தரத்துலேயும் அதிகமாக கொடுக்க முடிய ஒரு நபர் ஒரு பாயிண்ட்டை வந்து ஏற்றுக்கிறாங்க. அண்ணன் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த குழந்தை வந்து யூஎஸ் சிட்டிசன், ஆனால் தேர்ட் வந்து அந்த குழந்தையை வந்து அங்கே திருப்பி கொண்டு வரணுன்ற தீர்ப்பு இருக்குது. இது எல்லாம் பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்க, இந்த தாய் கிட்ட இருந்து அந்த குழந்தைய 15 days அந்த குழந்தையை வந்து யூஎஸ்க்கு அனுப்பணும். இந்த தாயும் அந்த ஹஸ்பண்டும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லையான்றத அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி அதற்கான சொல்யூஷன் அவங்க வந்து தனி வழக்காக தேடிக்கலாம். சேர்ந்து வாழறது இருந்தாலும் பிரியிருந்தாலும் அவங்களோட இருக்கும், அது தனி வழக்காக தேர்ந்தெடுத்துக்கலாம். தற்போதைய வந்து ஒரு 15 அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஃபாதர் இந்த குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு, வாட்ஸ்அப் மூலயமா பேசுகிறதுக்கு, தினமும் 1 hour பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் 15 அப்புறம் இந்த குழந்தை அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் தினமும் வந்து தாய் அதே மாதிரியே வாட்ஸ்அப் மூலயமாக தினமும் 1 hour பேசணும்னு சொல்லி அதையும் வந்து உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுடைய இன்டென்ஷன் சொல்லி இந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், இந்த தீர்ப்பில் ஒரு நபர் வந்து அமெரிக்கா சிட்டிசனாக இருக்கிறாங்க, இந்தியாவில் வந்து ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தை இந்த மாதிரி சினாரியா இருக்கும் பொழுது அப்போ வந்து ஏபிஎஸ் காப்பஸ் பெட்டிஷன் போட முடியாது. ஏன்னா வந்து தாய் வந்து அவங்க உயிரியல் பயாலஜிக்கல் ஃபாதர், அப்போ அண்ட் தென் வந்து அவங்க மதரும் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஏபிஎஸ் பெட்டிஷன் போட முடியாது. பட் அவர் வந்து யூஎஸ் சிட்டிசனாக இருக்கிறதுனால மேலும் இவர் மேலே எந்த ஒரு வழக்கும் இல்லை, ஹராஸ்மெண்ட் வழக்கு எதுவுமே இல்லாதனால, ஸோ அந்த காரணம் அண்ணன் வந்து அவர் வந்து நல்ல கல்வி திறன் நல்ல மேம்பாட்டு திறமாக தர முடியும். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.